ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு 24 வோல்ட் பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற 2 பாயிண்ட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் மொத்தம் 3.1 கணக்கு, லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 சேனலாக வேலை செய்யும். ஒரு 12 இன்ச் சப் ஃபர் யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இதனோட டீட்டெயில் பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வண்டிக்காக ரெடி பண்ணுறோம். அதாவது வண்டி செட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும். காரணம் ஏன்னா நம்ம வீட்டு செட்டு மாதிரி வண்டி செட்டு கிடையவே கிடையாது. கிரவுண்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பியர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டரியில் அக்யூரேட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா 24 to 30 வோல்ட் கன்வெர்ட்டர் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் ரேட்டிங்லாம் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் பஸ் செட்டு இந்த மாதிரி வண்டிக்காக ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். அதனால் பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒயரிங் பண்ணணும். அதுக்கு மாதிரி கேஜி ஒயர்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வோல்ட்டு 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஆட்டோவுக்கு எடுத்துகிட்டா கூட ஒரு 35 ஆம்பியர்ந்து பேட்டரியில் வரும். வோல்ட் வந்து 12 வோல்ட்டு தான் வரும். இப்போ பஸ்ஸுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா டிசி பார்த்திங்கன்னா 24 வோல்ட் வரும். ஆனால் ஆம்பியர்னு எடுத்துகிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 2 பேட்டரி வச்சுருந்தா ஒரு 100 to 150 ஆம்பியர் வந்து எடுக்கும். அதனால் வண்டி செட்டு பொறுத்தவரையும் ப்ராப்பராக பண்ணணும். இது வண்டி செட்டு தனியாக பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களோட அனுபவம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ புதுசாக பழங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலெலாம் எப்படி பண்ணணும்னு தெரியாதனால வண்டி செட்டு பண்ணிவிட்டு நிறையா ஃபெயிலியர்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வண்டி செட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது கடைக்கு வந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பண்ணி கொடுப்பேன். ஒரு சிலருக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன், அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருவேன். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டிங்கன்னா மொத்தம் வந்து 3.1 கணக்கு, லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா இந்த சேனல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. இது பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டு மட்டும் ஒரு சேனல் யூஸ் பண்ணுற மாதிரி இது தனியாக போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப் ஊஃபர், இது வந்து டம்மியாக இருக்குது. இது பேஸு 3000. இந்த கேபினட்டு இதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் வந்து அசம்பிள் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி பகாரா போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், பகாரியா. மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லவுனர்ஸ் சுவிட்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ வந்து லெஃப்ட் ரைட் வந்து 8 இன்ச்சு நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கீழே 8 இன்ச்சு போயிடும். அப்போ இந்த கீழே 8 இன்ச்சு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த 8 இன்ச்சில் வந்து வாய்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இது வந்து 2.1னால அந்த கான்செப்டை நான் சொல்கிறேன். இதுவே ஒரு 5.1 நம்ம போடும் பார்த்திங்கன்னா சென்டர் வாய்ஸ் வந்துடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது தேவைப்படுற போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் அதே மாதிரி நைஸாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற டியூட்டர் ப்ளஸ் அந்த டியூட்டரில் வந்து நம்ம அடிக்கிற டிஸ்க்கு பிஎஃப் நம்ம என்ன வேலையும் அடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேஞ்சஸ் ஆகும். சப்பு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் ரைட் வந்து 8 இன்ச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நம்ம ஸ்பீக்கரை வந்து 6 இன்ச்சு போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். மெட்டீரியல் எடுத்துகிட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துகிட்டு அப்படின்னா மேக்ஸினோட 4 to 1 போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப் ஊஃபர்னு எடுத்துகிட்டு அப்படின்னா குமாடியோசோவில் 3 போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்ஏ சீரீஸில் வந்து போட்டிருக்காங்க, என்ஜிடபிள்யூ சீரீஸில் போட்டிருக்காங்க இந்த ஐசி. அதாவது எஸ்டிகே மாடல் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா அதோட பேஸ், அதாவது பேஸோட அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு எப்படி டெப்த்தாக கிடைக்கும். இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டெப்த்து கம்மியாக தான் கிடைக்கும். இதுதான் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் தெரியுமா அதுக்கு இதுக்கும். அதுக்கப்புறம்னா டிரைவர் சீட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தனி ஒரு சேனல் IRF 150 மேக்ஸனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிடி 2 IC BT, இந்த பிடியில் கெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நான் ஃப்ரீ செட்டு போட்டு ஆல்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எங்கள் சேலம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தறிக்கொட்டையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வால்யூம் அதிகமாக தேவைப்படும், அதனால் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தது. இதுவும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம பஸ்ஸில் கேட்குற ஒரு ஃபீல் வேறு. இந்த தறிக்கொட்டாய்க்கு போட்டு நம்ம யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா வால்யூம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவோம். இது வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆல்டர் பண்ணி நான் போட்டிருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் சப்பு, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸினோட இன்வெர்டர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், டம்மி பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம இந்த மாதிரி ஒரு பஸ் செட்டு சேவை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் லைட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒயர் வந்து பொலாரிட்டி எப்படி வேணால் மாற்றி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் டயோடு போடும்போது கரெக்டாக தான் கொடுத்தாகணும். மெட்டல் டயோடு போதுமானால் நாங்கள் வந்து நம்ம எப்படி வேணால் பொலாரிட்டி மாற்றி கொடுத்துலாம். இந்த மெட்டல் டயோடு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக எடுத்து நம்ம இன்வெர்ட்டரில் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். யூஎஸ்பி போர்டுக்கு ஒரு பக் கவுண்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் 24 வோல்ட் ஃபேன் வாங்கி கொடுத்துட்டதுனால ஒரு ரெகுலேட்டர் போட்டு டைரெக்டாக இருந்து ஒரு ரெகுலேட்டர் 1 ஆம்பியர் டயோட் போட்டு அதுக்கப்புறம் அவுட் புட் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ப்ராப்பராக பண்ணணும். அதாவது ஸ்பீக்கர் சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் தனித்தனி கிரவுண்டாக எடுத்து கொடுத்துருப்பேன். இப்போ நார்மலாக கொடுக்கும் பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டாக கொடுத்துருவோம். ஆனால் வண்டி செட்டு போதுலையும் தனித்தனி கிரவுண்டு தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா கிரவுண்டு பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட்டு வந்து உக்காந்துடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து தப்பு நடக்குது. அவ்வளோதான். இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நார்மலாக போடுறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டர் டைப் ஒயர் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 சேனல் அவுட்புட் வர மாதிரி போட்டிருக்கேன். இதில் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் சீட்டுக்காகவும், இது ரெண்டு லெஃப்ட் ரைட்டுக்காக போட்டிருக்கேன். இதிலே நம்ம பொலாரிட்டி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். அவ்வளோதான். இதை செக்கிங்க்காக பார்த்திங்கன்னா ஒரு 24 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம பஸ்ஸுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவுட்புட் டெப்த்து நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி இந்த குமாவோடேஸ் போர்டும் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்லேருந்து அதாவது பேட்டரியிலேருந்து யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா நல்லாவே டெப்த்து கிடைக்கும். ஏன்னா அதில் ஆம்பியர் கம்மி, அதனால் ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அதில் இருந்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். மெயினாக சில்னஸ் பக்காவாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காம்பனண்டது எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஏன்னா லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட தெளிவு நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இது சரௌண்டாக போடும்போது நம்மளுக்கு வந்து சரௌண்டு சென்டர் இதெல்லாம் போடுமோ அது கான்செப்ட் வேறு. ஆனால் நம்ம 2.1 நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கேட்குறது நல்லாயிருக்கும், யார் இந்த செட்டு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேர் வரணும். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காசுக்காக நான் வேலையே செய்ய கிடையாது. நான் கொடுக்குற செட்டு வந்து தரமாக ஒர்த்தபுளாக கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பொறுத்தவரையும் எதுக்குமே பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நான் மார்க்கெட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணி போடலாம். அப்படி முடியாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேர் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறேன், யாருமே கேரண்டி கொடுக்கறதில்ல. அதனால் வந்து இந்த விஷயத்தை மெயினாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாருமே கேரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. கேரண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டே பார்த்திங்கன்னா அவர்லாம் வாங்கி கொடுத்தாரு. இத்தனைக்கு பகாரியா தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த பகாரியா போர்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இந்த ஐசி டப்புன்னு பாருங்கள், அந்த ஐசியில் ஹோல்ஸ் தெரியுங்க, டப்புன்னு போயிடுச்சு. இதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் வேறு போர்டை நான் மாற்றி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து ஈடுகட்ட முடியும்? இப்போ ஒரு போர்டு 150 ரூபா 200 ரூபா 200 ரூபா அந்த போர்டு வருதுன்னா அந்த 200 ரூபாவில் எப்படி இது பண்ண முடியும்? அந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொறுத்தவரையும் எந்த பொருளுக்குமே கேரண்டி கிடையாது. சரிங்களா? கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25,000 30,000 ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட பாதி தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வருஷம் வாரண்டியில் கொடுக்கும்போது அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அதனோடய ஸ்பேர்ஸ் வந்து 5,000 10,000 அது நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி தான் கணக்கு. அது மாதிரி தான் அசம்பிளில் பொறுத்தவரையும் எந்த இதுக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. சர்வீஸ் வேணால் நான் ஃப்ரீயாக பண்ணித்தர முடியாது. ஸ்பேர் முடிஞ்சளவுக்கு நானே ரெடி பண்ணி போட்டுக்குவேன். அப்படி முடியாத பட்சத்தில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நான் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன், ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. கேட்டு பாருங்கள், இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்க லெஃப்ட் ரைட் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டிரைவர் சீட் சேனல் வந்து டம்மியாக தான் இருக்கு, லைன் கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் லவுட் சந்தமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. கைகள்
ஆடியோ பொறுத்தவரையும் லைவாக கேட்கும் போது மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஹெட்செட்டில் ஏதோ முடிஞ்சளவுக்கு ஃபீல் பண்ணலாம் அவ்வளோதான். ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ் பண்ணுற மொபைல் ரெக்கார்டிங்கு ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்செட், ஓகேங்களா? காஸ்ட்லியான ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணுமோ அது ஒரு மாதிரி சவுண்ட் வரும், நார்மலான ஹெட்செட் போடுமோ அது ஒரு மாதிரி சவுண்ட் வரும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. ஃபேனோட நாய்ஸ் வருது, அதாவது ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வர மாதிரி வச்சுருக்கேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் யூசேஜ் அதிகமாகும். அது இல்லாமல் வந்து இந்த ஃபேன் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பெருசாக தெரிவிக்காது. காரணம், பஸ்ஸோட நாய்ஸோட இந்த ஃபேன் நாய்ஸ் வரும்போது ஒன்றும் தெரிவிக்காது, அதனால் வச்சுருக்கேன். வீட்டில் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும்னு ஒன்றும் தெரியாது, ஏன்னா பஸ்ஸோட இன்ஜின் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ தெரிவிக்காது. சப் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து வண்டிக்காக ரெடி பண்ற செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகம் பண்றதில்ல. ரீசன் சொல்லிடுறேன், இதுதான் மெயின் ப்ராப்ளம். அதாவது நான் ரெடி பண்ணி கொடுக்கறது விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி ரெடி பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி செட்டை பொறுத்தவரையும் ப்ராப்பராக பண்ணணும், இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு 44-40 வச்சு ரெடி பண்ணுறது வேறு, அதுவே பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்டர் போர்டு வச்சு ரெடி பண்ணுற விஷயம் வேறு. இன்வெர்டர் வச்சு நம்ம பண்ணும்போது சப்போட ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக வரணும். எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன், இப்போ வந்து நான் JPL டியூப் வச்சு நான் ரெடி பண்ணுறேன். இந்த JPL டியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடாக, அதனால் பார்த்திங்கன்னா அதனோட ஏர் ஃப்ரீக்குவென்சிலாம் கரெக்டாக வந்துடும். அதாவது ஏர் பைப்பு பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்லணும்னா அவங்களோட டிசைன் தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுவே நம்ம லோக்கலில் வாங்கி போகிற சப்வூஃபர் பாக்ஸில் எடுத்துகிட்டிங்கன்னா அது எந்த ஃப்ரீக்குவென்சியில் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. இப்போ நான் ஒரு கான்செப்டில் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டியூன் பண்ணி வச்சுருப்பேன். இதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸில் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறும். ஏன்னா பஸ்ஸோட ஆம்பியர் ரேட்டிங் பக்காவாக இருக்குனால அதோடய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து நல்லாவே கிடைக்கும். வீட்டுக்கும் அதே மாதிரி தான், ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி பேஸ் மாறும். இப்போ என்னோடய இதில் பார்த்திங்க அப்படின்னா கடையில் வச்சு கேட்கும் போது ஒரு ரிசல்ட்டு வருது, அதுவே கஸ்டமர் வீட்டில் போட்டால் அது மாதிரி ஒரு ரிசல்ட்டு வருது. லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் பேக்கேஜ் செட்டு போட்டிருப்பேன், அதுவும் அந்த மாதிரி தான் ஆச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே வச்சு செக் பண்ணும்போது. ஆனால் வீட்டில் அவங்க வீட்டில் போடும்போது தான் சப்பு ரொம்ப ஓவராகவே இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா அவங்க வீட்டோட அமைப்பில் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. அந்த மாதிரி பிகினர்ஸுக்காக இந்த ஒரு இது சொல்லிடுறேன், ஏன்னா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. அதாவது முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நாம்ளும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் புரிஞ்சிக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி செட்டப் பொறுத்தவரை நான் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீக்கர் செட்டப்பு எல்லாம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு சப்பு ஒதுறது அப்படின்னா பக்கத்தில் வண்டி இருந்துச்சுன்னா உடனே செட்டாக கழட்டி அதுக்கு நான் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன். லெஃப்ட் ரைட் பிரச்சனையே கிடையாதுங்க. எந்த ஒரு வண்டி செட்டு இருந்தாலும் சரி, லெஃப்ட் ரைட்லாம் நம்ம தெளிவான ஆடியோ எடுத்துடலாம், சரிங்களா? சப்வூஃபர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும், மற்றபடி வரும்ல. இப்போ வந்து ஒரு 5.1 நம்ம ரெடி பண்ணாலும் சரி, லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட்லாம் பிரச்சனையே கிடையாது. சப்வூஃபர் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும், சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்டர் பேஸ், நான் வந்து வண்டி வந்துனா எனக்கு முன்னாடியே கேட்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு பேஸ் வரும்போது கண்டிப்பாக அது செட்டு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா உடனே சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதாவது நான் யார்கிட்ட செட்டு ஆர்டர் எடுத்தாலும் சரி, என்ன டீட்டெயில் எப்படி வரும்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பனாக சொல்லி தான் ஆர்டர் எடுப்பேன், சரிங்களா? ஏன்னா எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிக்கலை, மனஸ்தாபம் வரும், ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணல, அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்லிடுறேன், ஏன்னா என்னோடய கேரக்டர் அப்படி தான். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டு வரும் வராமலாம் இருக்காது, அப்படி வந்தால் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். உண்மையை சொல்லி நான் சேல் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். எலக்ட்ரானிக் பொறுத்தவரையும் எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஒரு 7000 ரூபாய் 7500 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி வேணும், 1 இயர் வாரண்டி இருந்தால் இதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகும்,
ஒரு 15,000 அந்த மாதிரி வரும். அப்போ அந்த 15,000 வருது நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 1 இயர்க்குள்ளார நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் கழட்டி போட்டு வேறு போர்டு மாற்றி கொடுத்துருவேன். இதுதான் வந்து கம்பெனி செட்டில் அவங்க பண்ணுறாங்க, அது யாருக்கும் தெரியறதில்ல சரிங்களா. அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் விஷயமே, வேறு ஒன்றுமே. ரொம்ப நேரம் பேசியாச்சு. இது மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். என்னோடய வீடியோஸ் மட்டும் இல்லை, எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த பிக்னஸுக்காக தான் நான் சொல்கிறது. அதாவது டெக்னீஷியனுக்கு வந்து நான் சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு யூஸ் இருக்காது. காரணம் அவங்க எல்லாமே அனுபவம், எல்லாமே கற்றுருப்பாங்க. பிக்னஸ் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக இந்த மாதிரி சேனல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.